வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில வந்து என்ன வணிகம் தொடர்பாக பார்க்க போறோம்னு சொன்னால், தற்போது நான் எங்க நிக்கிறேன்னு சொன்னால் வல்வெட்டி துறையில நிக்கிறேன். இன்றைய தினம் வந்து காலமா வந்து இங்க என்ன சொல்றது, வல்வெட்டி துறையில இருக்கிற மீனவர்களுடைய படகுகள் எல்லாம் வந்து சேதமாக்கப்பட்டு அந்த படகுகளை வந்து கடல்ல இருந்த படகுகளை வந்து கரைக்கி கொண்டு வந்தவர் ஏசிபி வாகனத்தின் ஊடாக வந்து கரைக்கி கொண்டு வந்தவர். இந்த கடற்கரைக்கு வந்து இன்றைய தினம் வந்து இலங்கையினுடைய கடல் தொழில் அமைச்சர் வந்து வந்திருந்தார். அந்த காணொலிகள் வந்து நாங்கள் எடுக்கல, காலமாக நடந்தபடி எடுக்கல. இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மீனவர்கள் வந்து எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், இந்த கடற்கரை வந்து எப்படி இருக்குது என்று தொடர்பாக தான் இந்த காணொலி அமைக்கிறது. எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்கோ. இப்போ காணொலிக்குள்ள போகலாம் வாங்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை கடற்கரையெல்லாம் நிற்கிறோம் பாருங்கோ. காற்று சரியான மாதிரி வீசுது. இந்த போட்டுகள் எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் பழுதா போட்டதோ அல்லது வந்து என்னத்துக்காண்டி இப்படி விட்டுருக்கணும் தெரியல பாருங்க. எல்லாம் வந்து உடைஞ்ச மாதிரிக்கு அல்லது வந்து எல்லாம் நல்ல போட்டோ தெரியல. எப்படித்தான் நவீனங்கள் வளர்ந்தாலும் ஆனால் இந்த இயற்கையை வந்து கட்டுப்படுத்த யாரால முடியாது உண்மையில. இந்த இடத்துல இருக்கிற போட்டுகள் எல்லாத்தையும் பாருங்க எப்படி ஆடுதுன்னு பாருங்க அலைக்கு. காற்று கூட அடிக்கிறதால வந்து இந்த வல்வெட்டித்துறையில் இருக்கிற மீனவர்கள் படகுகள் வந்து ஒரு சில படகுகள் வந்து முற்றாக சேதமடைந்திருக்கின்றது. காற்று காரணமாக வந்து இன்றைய தினம் வந்து அந்த ஜேசிபியின் ஊடாக அந்த சில போட்டுகளை வந்து கரையக்கி எடுத்திருக்கணும். ஆனால் நாங்கள் அதை காலமாக தான் நடந்தது எடுக்கையில். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த போட்டுகள் எல்லாம் வந்து அப்படித்தான் செய்தவையா. இந்த அலை வந்து எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. அன்னைக்கு அமைச்சர் வந்து பார்த்தேன்னு சொன்ன இடம் மத்தியதே வந்து பார்த்துட்டு போனாரு. எனக்கு ஒரு அணாகட்டி தெரியலாம் சொல்லிட்டு போயிருக்கார். அது சரி வரும் போலதான் வந்து நான் இல்லை பொடியல் தான் காய்ச்சாங்க காய்ச்சி ஓமண்டு சொல்லியிருக்காரு. என்ன நடந்தது இப்போ இருக்கிற அமைச்சர் பக்கம் பண்ணி இன்றைக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கார். எங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம் கட்டித்தரலாம்னு சொல்லியிருக்கார். கட்டி தந்தால் தான் எங்கள் தொழிலாளர் திருப்பி புனரமைப்பு செய்து நாங்கள் மீண்டும் இந்த கடல் தொழிலை செய்யலாம். இப்போ திருப்பி இந்த புயல் வரைக்கும் ஒவ்வொரு காலமேற்றி வைக்க ஒரு தொழிலாளிக்கு 3 லட்சம் 4 லட்சம் ரூபா செலவு. வள்ளங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இளவு நின்று ஒரு 15 தொழிலாளி தான் என்ன எல்லா இடம் போய் கூப்பிடலாம். வீடு வெள்ள போய் கூப்பிடலாம். கட்டத்தில் பக்கத்தில் தாங்களெல்லாம் கூப்பிட்டுத்தான் எடுத்து நாங்கள் எடுத்து இழுத்து டோசர் அமைச்சு தான் ஏசிபி வந்து இரவு நாங்களாம் காசு கொடுத்து ஒழுங்கு பண்ணி எல்லா வளத்தையும் இயலக்கூடிய அளவு காப்பாற்றினாங்க. இல்லைன்னா எல்லா வளம் உடைஞ்சிருக்கு. எங்களுக்கு இது வேலைக்கு இந்த டக்ளாசி இந்த அணையை காட்டி தந்திருந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் தான் தலைவர் இந்த ஏரியாவுக்கு கடத்தல் சங்க தலைவர். நான் எத்தனை கூட்டங்கள் எல்லாம் போய் சொன்னாங்க எங்களுக்கு ஆனால் உடம்பு வந்து சொல்ல எங்கள் வள்ளங்கள் நாங்கள் வள்ளங்கள் வச்சுக்கோடைய எங்களுக்கு ஒரு அணை முக்கியம்னு சொல்ல ஆளுங்களை சொன்னது உங்களை கட்டாயமாக கட்டித்தரலாம்னு ஒரு 5 வாகங்களை வச்சு அதை செய்தால் ஒன்றும் செய்தாரில்ல. கடைசியாக சொன்னது உங்களுக்கு டோசரால் வச்சா கிட்டி தெரியலாம் 40 மணி தரலாம் 80 மணி தரலாம் ஒரு வேனை குதிக்கினது. அது அது வெறும் பெற சித்திரைக்குன்னு பார்த்தோம் அதுவும் பெறையில. இப்போ புதுசாக எங்களோட அரசாங்க அன்னராச ஐயா வந்தபடியாக ஏதாவது எங்களுக்கு தருவாருன்னு நாங்கள் நம்பிக்கை இருக்கிறோம் ஐயா.
மெதனா வந்து இப்ப சேதமான வள்ளங்கள் வந்து உண்டு எவ்வளவு பொறுமதி இருக்கும்? எப்படியும் எப்படியும் ஒவ்வொரு வள்ளத்துக்கு 300,000 ரூபாய்க்கு மேல நட்டேன். 300,000 ரூபா தாப்பிட்டு எல்லாம் ஒட்டி கட்டி ஒரு வள்ளம் ஃபுல்லாயிட்டேன். ஒரு வள்ளம் ஃபுல்லாவே காப்பாத்தலாம் போட்டுருக்கு. நின்ற 15-16 கோடிகள் இதுக்கு கடல் அடிக்க வலிக்கிறது. நீர் ஓட்டம் கூட ஒரு தான் நீந்தி பயிரை கொண்டு வெளியில போகவே உயிரை மட்டும் தான் போறான். எல்லாம் நீந்து வாங்கலாம் அந்த நேரம் நீந்திலாம் போட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் கடக்கிறதே களைக்க வலிக்கிறான். ஏன்னா அவங்க 10 மைல் நீந்தக்கூடிய ஆக்களே அப்படித்தான். நீர் ஓட்டமா அப்படி இங்க போனா அங்க உயர்றோம். அப்ப நாங்கள் அந்த இலக்கை போய் அடையலாம் போட்டு நீந்தி போய் இலக்கை அடையலாம். அது ஒரு பிரச்சனையா இருக்கு. கடலு போயிலாது இது பெருசுலாம் போறோம் நாங்கள். இப்ப பெருசும் இப்ப கொஞ்சம் நாலஞ்சு தவிர மிச்சம் எல்லாம் ஃபுல்லா டேமேஜ். ஒவ்வொரு அப்படி 3 லட்சம் குறையாவது இல்லாச்சு இல்ல பாக்கத்தில் உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியவில்லை. இல்ல பாக்கத்தில் ஒரு வள்ளம் ஃபுல்லா அழிஞ்சிட்டு ஒன்னும் செய்யலாம் போட்டு மற்றது ஓகே. மற்றெல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் சில விட காப்பாத்தல. மற்றென்ன வந்து இப்ப இந்த மீன்கள் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு மீன்கள் வந்து இப்படி வர்றேன்னு சொல்றவே இல்லை. இப்ப இங்க வந்து என்ன எப்படியான மீன்கள் இப்படி வர்றது? இதுக்கு வந்து கொஞ்சம் ரால் பட்டு கொண்டு வந்தது. எங்க ரோல வந்து ஒரு உழவைக்கு நல்ல ரால் பட்ட 100 கிலோ 80 கிலோ எல்லாம் வள்ளக்காரன் கொஞ்சம் கொஞ்சம் உழைச்சா இந்த காத்தடிச்சபடியா சரி. அப்ப அந்த உழைப்பும் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து எல்லா வீடுகளிலும் கொஞ்சம் வெள்ளங்கள் இதுகள் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கு. எல்லாமே கடலோட சேர்ந்து ஒரு தேவாலயம் ஒன்று இருக்கு பாருங்க. சின்னடா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து பொதுவாக எல்லாரும் வந்து காலநிலை கொஞ்சம் பிரச்சனைன்றபடியால் என்னென்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டியே கண்ண பேர் வந்து கொண்டிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் காற்று கொஞ்சம் கூட அடிக்கிறபடியாக பட்டங்கள் எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த ஊர் ஆக்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டத்தை பாருங்க பட்டங்களை வந்து தொடுத்து பிடிக்கிறேன். தம்பி நீங்க இந்த இடமே மல்வாட்டி என்ன காத்தடிச்சு நேற்று பகல் 2 மணிலேருந்து தொடர்ச்சியா இதை ஃபுல்லாவே இடியும் பிறகு ஏசிபி கொடுத்து தான் ஒரு படையை உள்ள திருப்பி காப்பாத்தி கொடுத்தேன். ஒரு படம் ஃபுல்லா டேமேஜ் ஆகும். இன்னும் ஒரு படம் அதே மாதிரி ஃபுல் டேமேஜ். ஒரு படம் 6 ஜிஎஸ்டியை வச்சு தான் இழுத்து எடுத்தேன். ஆனால் இப்போ தொழிலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமே நான் இந்த மழை இது காத்துக்காண்டி. ஓ இப்போ காற்றுக்கு போகவே இல்லை. என்ன சொன்னால் இந்த ஸ்பாட் புதிய ஒரு சம்பளம் கேட்குற இந்த அமைச்சர் தான் இப்படி நேரடியாக வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து இந்த கஷ்டங்களை பார்த்தேன். ஆனால் இப்போ என்ன பெரிய கனவேட்ட போட்டு செய்தால் மேலடி கொஞ்சம் ஒரு 1-2 போட் தானே? எல்லா போட்டும் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட ஒரு போட்டுக்கு 3 லட்சம் 4 லட்சம் செலவழிக்கும். செலவழிக்கும் வச்சு தான் அப்படியே ஒரு மாதம் கிட்ட செல்லும். மறுபடியும் இந்த தொழில் ஆரம்பிச்சோம்னா 1 மாதம் கழிச்சு வரும். போட்டேன்னா அதுல இருக்கு. இதுல என்ன போட்டு இருக்கு? இங்கே அதுக்குலேயும் போட்டுகள் இருக்கு. அந்த கடை இதில் நிற்கிற போட்டுகள் எல்லாம் சேதமான போட்டுகள். அப்படி தான் சேதமான போட்டு. சரி சரி அதே சரிங்க. நீங்கள் இந்த இடம் தானே? இந்த இடம் தான். என்னடா 3 போட் இருக்கு. ஒரு ஆளுகள் படாது எங்களோட ஐடியா படாது. மட்டும் இந்த இப்போ இந்த கடல் இருக்கு தானே? இப்போ நாங்கள் உங்களோட வல்வெட்டித்துறை கடல். இந்த கடல் அடுத்த இல்லை வந்து என்ன இந்தியாவா? இந்தியாவா? இதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் இந்தியாவுக்கு கப்பலால் போகிறோம்? 32 கிலோமீட்டர் இருக்கு. 32 கிலோமீட்டர். இப்போ முதல் இப்போ இதால் போய் வர இயலாது என்ன? நாங்கள் இதால் போய் வர இயலாது. இப்போ கப்பல் போக்குவரத்து நடக்குது. மற்ற என்ன கேட்கணும்னு நினச்சுன்னா இந்த இங்கே உங்களோட வல்வெட்டித்துறையில் வந்து இழுவமாடியில் வந்து மீன் பிடிக்கிறீங்களோ? ஓ இழுவமாடி வந்து சீசனுக்கு செய்கிறது. சீசனுக்கு செய்கிறது. செய்துட்டு அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சோம் நிப்பாங்க. என்ன ஸ்பெஷலாக வந்து வல்வெட்டித்துறையில் எப்படியான மீன்கள் பிடிபடுறது? இங்கே வந்து கூடுதலாக இறால், நண்டு, கணவாய், துள்ளுமணன் சொல்லி ஒரு மீன், கேரல், கல்சியம் கேரல் மீன் சொல்லி அதுதான் மீனாக. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் தான் வந்து வல்வெட்டித்துறை. இதில் தான் பட்ட திருவிழா நடக்கும் வருஷா வருஷம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்களுக்கு பொதுவாக தெரியும். யாழ்ப்பாணத்தை தாண்டி வெளியில் இருக்கிற ஆக்களுக்கும் பொதுவாக தெரியும் பட்ட திருவிழா.
அந்த திருவிழா நடக்கிற இடம், அதாவது பட்ட திருவிழா வந்து ஸ்பெஷலாக நடக்கிற இடம் தான் இந்த இடம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தண்ணியோடு தானே இது வந்து ஊரில், அதாவது இந்த வல்வெட்டித்துறையில் வந்து கிராமங்களில் இருக்கிற தண்ணி, மேலதிக தண்ணி வந்து கடலுக்கு போகிற இடம் தான் இந்த இந்த வாய்க்கால் ஊடாக தான் தண்ணி போய்கொண்டிருக்கும். பாருங்க, அந்த கடலுன்ற அலையை வந்து அடிக்குது, இஞ்சாலி பக்கம் எல்லாம் தண்ணி வருது. வளமையாக வந்து இந்த ஏரியாக்களுக்கு தண்ணி வாரையில் இப்போ இந்த அலையின் தாக்கத்தால் வந்து உள்ளுக்க பெறுது. பாருங்க, இந்த அடிச்சு அடிச்சு பாருங்க. இந்த கடலோட அண்டின பகுதியை வந்து மக்கள் எல்லாம் பாலினம் பாருங்க. இதில் வந்து உண்மையில் வந்து இப்படியான மக்களுக்கு என்ன சொல்கிறது, உண்மையில் பாவம் மட்டும் தான் சொல்லலாம், ஒரு அனர்த்தம் ஒன்று நடந்தால் உண்மையில் பாதிக்கப்படுறது வந்து இந்த கரையோரத்தில் இருக்கிற மக்கள் தான். என்ன சொல்கிறது, புயலோ அல்லது வந்து கடலுண்ட சுனாமி வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுனாமியிலாம் வந்து இப்படியான அந்த இப்போ வல்வெட்டித்துறை மட்டும் இல்லை, இலங்கையின் கரையோரங்களில் இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து பொதுவாக பாதிக்கப்பட்டிருப்பினும் என்னென்னு சொன்னால், முதல் தாக்குறது வந்து இந்த கரையோரத்தை தான் முதல் தாக்கும். சுனாமியோ அல்லது வந்து கடலையில் வந்து முதல் இவையைத்தான் தாக்கும். அதுக்கு பிறகு தான் வந்து ஆகக்கூடினா தான் அந்த கொஞ்சம் உள்ளுக்க வரும். என்னத்துக்கு இப்போ இப்படி அலை வந்து கொஞ்சம் கூட மாதிரி அடிக்குது, வளமையா அப்படி தானா இல்லாத இன்றைக்கு மட்டும்தான் இப்படி அடிக்குதா? வளமையா அப்படியான்னு இல்லை, வளமே அலை வாரதுதான், இவ்வளோ தூரத்துக்கு வார இல்லை. மழை சூறாவளின்னு சொன்ன அதுக்கான தான் காலங்கள் பருவநிலை மாற்றத்தாலும் அப்படி நடக்குது. அப்போ என்ன கூடுதலாக இந்த இந்த வல்வெட்டித்துறையில் இருக்கிறாக்கள் வந்து பொதுவான ஆக்கள் வந்து கடல் தொழிலாம் செய்கிறாக்கள் அப்படி. இந்த போகல என்ன கடல் தொழிலுக்கு போகல, கண்டனால போகல கடல் போகல என்ன. ஆனால் இப்போ சரியான மாதிரி விலையா இருக்குமே மீன்கள் எல்லாம் நடந்திருக்கும்.